Hello friends, welcome to Foodies Place. இன்னைக்கு நாம ரெசிபீஸ் எதுவும் பார்க்க போறது இல்ல. இந்த மஞ்சட்டிய எப்படி பழக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். நாம ஒரு மஞ்சட்டி வாங்கினா அதை அப்படியே சமையலுக்கு பயன்படுத்த முடியாது. மண் வாசனை இருக்கும், எண்ணெய் தண்ணி எல்லாம் உறிஞ்சும், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் இல்லாம இதை எப்படி சமையலுக்கு யூஸ் பண்ண பழக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புதுசாக வாங்கின மண்சட்டியை ஒரு பெரிய சைஸ் பாத்திரம் இல்லைனா பக்கெட்டில் வச்சுட்டு அது மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கணும். மண் பாத்திரம்னாலே அதில் சின்ன சின்னதாக நிறைய ஓட்டை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்ல எல்லாம் தண்ணி ஃபில் ஆகும், பபிள்ஸ் எல்லாம் வருது பாருங்க. இப்படியே ஒரு நாள் இருக்கட்டும். இப்போ ஈவினிங் 5 மணி ஆகுது. இங்கே நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இப்படியே விட்டுடலாம். ஒரு 24 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊறியிருக்கு. இதை நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். சோப்பு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது கழுவுறதுக்கு. சும்மா இப்படியே ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி கழுவிக்கணும். சோப்பு டிஷ்வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது இந்த மண்சட்டியோட சின்ன சின்ன ஹோல்ஸில் போய் இருந்துக்கும். சமையல் பண்ணும்போது வெளியே வந்து சாப்பாட்டிலையும் கலந்துக்கும். அதையெல்லாம் வேண்டாம். சில மண்சட்டியிலலாம் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. இதில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கலர் இருந்துச்சுன்னா அந்த கலர் எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் தேய்ந்து தேய்ச்சி தேய்ச்சி கழுவிக்கணும். இப்போ இதை காய வச்சிடலாம். கொஞ்ச நேரத்திலேயே காஞ்ச மாதிரி தோணும், ஆனால் இந்த ஹோல்ஸுக்குள்ளே போன தண்ணி எல்லாம் காயாமல் தான் இருக்கும். அதனால் நாளைக்கு காலையில் வரைக்கும் காய வச்சா கரெக்டாக இருக்கும். குறைஞ்சது 12 மணி நேரமாவது காயட்டும். இப்போ 12 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு, காலையில் 8 மணி. இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி உள்ள வெளியே எல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இதுக்கு நமக்கு 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் தேவைப்படும். எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. இதை இப்படியே 2 மணி நேரமாவது வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெயோட தடமே இருக்காது இந்த சட்டியில், ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். இப்போ நான் இந்த சட்டியில் மதியத்துக்கு வேக வைக்கிற அரிசி கழுவுன தண்ணி எடுத்துருக்கேன். இதை நாம் கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வச்சு கொதிக்க விடணும்னெல்லாம் இல்லை. கொதிக்க விட்டாலும் பொங்கி பொங்கி வெளியே வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அந்த தண்ணியை சட்டியோட வச்சுருங்க. இப்போ இது 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, நல்லா ஆறியிருக்கு. இப்போ இந்த தண்ணியால் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அப்புறம் நல்ல பச்சை தண்ணியில் ஒரு தடவை கூட கழுவி வச்சுருங்க. இந்த மாதிரி 4 நாள் செஞ்சீங்கன்னா நம்ம மண்சட்டி சமையலுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து மட்டை அரிசி கழுவின தண்ணி. நான் பொதுவாக சமையலுக்கு இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். எப்போவாவது ஒரு தடவை தான் நார்மல் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது. இப்படி 4 நாள் தொடர்ந்து அரிசி கழுவின தண்ணியை கொதிக்க வச்சு நல்லா கழுவி எடுத்தீங்கன்னா உள்பக்கம் இப்படி வழுவழுன்னு ஆயிடும். சமைக்கும்போது எண்ணெய் எல்லாம் உறிஞ்சாது, மண் வாசனையும் வராது. மண்சட்டியை பழக்கிறதுக்கு பல மெத்தட்ஸ் இருந்தாலும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியான மெத்தட். நெக்ஸ்ட் டைம் மண்சட்டி வாங்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும்
இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.